இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே வை டஸ் நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்டு எபிசோட் 3 தான். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த உலகத்தில் டீமன்ஸே பிடிக்காது. எதுக்குன்னா அதுங்களாம் ஏமாத்தம். அதே மாதிரி இந்த பீஸ்ட் அதுங்களையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அதுங்களாம் ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பிரிட்டு அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அதெல்லாம் ரொம்ப க்ரீப்பியாகவும் ஒரு மாதிரி பயங்கரமாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் செலஸ்டியல், அவங்களும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி ஹியூமன்ஸ் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்கலாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நான் சொல்றதுக்கு நான் யாரு? சொல்ல போனா இதெல்லாம் சொன்னதுக்கு நான் என்னையே வெறுக்கிறேன். ஆனா இந்த உலகத்திலேயே நான் வந்து வெறுக்காதவனா? அது காய் தான். காய் என்னை பார்த்து பயப்பில்ல. அவன் மத்தவங்கள மாதிரியும் இல்ல, அவன் வித்தியாசமா இருக்கான். அவன் என்னை வெறுக்கல, ஆனா நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அதனால காய், நீ ஒண்டி வந்து போயிடாத. இதுக்கப்புறம் அங்க கார்ல போகும் போதே சாக்கியம் சொல்றா, எங்களோட மெயின் குறிக்கோள் என்னன்னா அவங்க எல்லாருமே சண்டை போடும் போது நாங்க எப்படியாச்சும் உள்ள இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் அதை வச்சு நாங்க உள்ள போகணும். அதுக்கப்புறம் நாங்க எப்படியாச்சும் வெனைசாவ தோக்கடிக்கணும். அது எல்லாமே பண்றது ஓகே தான், ஆனா நான் கவலைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி நாங்க எதுக்கு அந்த பாட்டா இருக்கணும்? அதாவது நாங்க தான் வெனசா கூட சண்டை போட போறோமே, நாங்க இன்னும் அவ்வளவு பெரிய ஆளா, எதுக்கு எங்களை நம்புறாங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா நான் நம்புற ஒரே ஒரு ஆளுங்க நீங்க ஒண்டிதான். சோ அதனால நீங்க தான் இதுக்கு வந்தாவணும். சரி எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நம்ம சண்டை போடுறது ஒரு சாதாரணமான டீமன் இல்ல, அதுதான் டீமன் வெனசா. அவங்க கிட்ட நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? அதனாலதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ வந்து கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான், அதனால நீ கவலைப்படாத. ஓ அப்படியா? அப்போனா வெனசாவே முன்னாடி வந்தாலும் நீ ஜெயிச்சிருவியா? வெனசாவா? எதுக்கு நீ கம்முன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. வெனசா அப்படி முன்னாடி வந்தா அவங்களே தாக்கி நானும் அங்கேயே வந்து போயிடுறேன். நீ அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாத. ஆமா ஆமா, நீங்க சொல்றபடி பார்த்தா எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப போறது கவர்மெண்டோட பேலஸ், இதுக்கு முன்னாடி அங்க டீமன்ஸ் இல்ல, ஆனா இப்போ மொத்தமாவே அங்க டீமன்ஸா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்டி தெரிய ஆரம்பிச்சா அவ்வளவுதான், நம்மள மாதிரி ஒரு கும்பல் வந்து நிற்குன்னு. நீ வந்து கவலைப்படாத ஆஷரன், ஏன்னா டீமன்ஸால இந்த மேஜிக் எல்லாமே சென்ஸ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு கஷ்டம் தான் இந்த மாதிரி நம்ம வரத கண்டுபிடிக்கிறது. சோ அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த டீமன்ஸால நோட்டீஸும் பண்ண முடியாது. இதே ஒரு வாய்ப்பாச்சு நம்ம உள்ள பூந்துடலாம். ஆனா நீ வந்து அந்த உலகத்துல இருந்து வந்திருக்கல, அதனால தானே உனக்கு பயமாவே இல்ல? அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு நேரமாவே என்னோட கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கி நிற்கு தெரியுமா? ஆனா ஒண்ணுப்பா, அந்த டீமன் வெனசா அவங்களை ஒண்ணி நம்ம தோக்கடிச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? எங்களை எல்லாருமே வணங்குவாங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஓ அப்படியா? அப்போனா வேற லெவலான விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஜென்னி தான் அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா, நீங்க எல்லாருமே வந்துட்டீங்கல்ல, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போருக்காக தான் வந்திருப்பீங்க. உங்களோட லாயலிட்டியும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு. நம்ம இப்போ சாதாரணமான ஒரு போர்க்காலத்துல இல்ல, ஏன்னா நம்ம இப்போ எதிர்க்க போறது ஒரு டீமனை. சோ ஒவ்வொரு டீமனும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாவே இங்க வந்துட்டோம், உங்களுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கொடுக்கலன்னு. ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது, ஏன்னா இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டா நம்ம வந்து அதுக்குள்ள அடைஞ்சு கடந்தோம். எல்லாமே எதனால? அந்த டீமன்ஸ்னால. அந்த டீமன்ஸை தாக்குறதுக்கான சரியான வாய்ப்பும் இதுதான். சோ நம்மளோட குரல் இது வரைக்கும் அமைதியா இருந்தது, இதுக்கு மேலேயே நம்ம கம்முன்னு இருக்க கூடாது. அந்த டீமன்ஸை நம்ம தான் அழிக்கணும். எல்லாருமே அழிப்பீங்கல்ல, அங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க மேலேயே வராங்க. அங்க மொத்த டீமன்ஸும் இவங்களை வந்து நோட்டீஸ் பண்ணிது. அங்க டீமன்ஸுக்கும் புரியுது, ஹியூமன்ஸ் நீங்க வந்து வந்துட்டீங்களா? அங்க இருக்கிற அந்த டீமனும் ஒரு ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணுது. எனக்கு இந்த மேஜிக் பத்தி நல்லாவே தெரியும். அங்க காயும் அந்த புல்லட் யூஸ் பண்ணி அப்படியே அந்த டீமனையே கொள்றான். பின்னாடியே ரெண்டு சொல்றான், மேல பாரு அங்க ஒரு டீமன் இருக்கு. அங்க நிறைய டீமன் இதே மாதிரியே சமனாக ஆரம்பிக்குது. இதே ஒரு வாய்ப்பா வச்சு காயும் அவனோட கண்ணை யூஸ் பண்ண அந்த இடத்துல இருக்க எல்லா டீமன்ஸும் அப்படியே ஷாக் அடிச்சு வில்ல ஆரம்பிக்குது. காய், இது வந்து நீ தான் பண்ணியா? ஆமா ஆமா, இத நான் தான் பண்ணேன். இதுக்கு காரணம் எலக்ட்ரிக் புல்லட், இது என்னோட உலகத்துல உருவாக்குன ஒரு புல்லட் தான். இது காம்பாக்ட்ல நாங்க ஸ்பெஷலா யூஸ் பண்ணுவோம். அப்படியா? அப்பனா வேற லெவல் தான். சரி இப்போ நம்மளோட டார்கெட் அங்க மேல போய் வெனசா கூட சண்டை போடணும். நானும் ஜேனும் அங்க நார்த் சைட்ல இருக்க அந்த ஸ்டேஸ் அங்க போய் நாங்க நிக்க போறோம். ஏன்னா அப்போதான் எங்களால அங்க வெனசா கூட சண்டை போட முடியும். அதே மாதிரி உங்களோட வேலை என்னன்னா இங்க இருக்கிற டீமன்ஸ பிஸியா வச்சுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அங்க போகும் போதும் அங்க ஒரு சமனிங்கான ஒரு இதுவும் இருக்கு. அங்க ரின்னியும் சொல்றான், நீ வந்து அதை பாரு, அது வந்து இன்னமும் நிறைய டீமன்ஸ சமன் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரியுது, அங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய டீமனும் வருது. அது திடீர்னு அங்க இருக்கிற ஹியூமனை பிடிச்சி அப்படியே கொல்லலான்னு போகுது. அதுக்குள்ளே ஜேன் வந்து எப்படி காப்பாத்துறாங்க, நீ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்க, இதை வந்து அவளுக்கும் நம்ம கண்டுக்க கூடாது, இது சாதாரணமான டால் மாதிரி தான், நம்ம வந்து முன்னாடி போய் ஆகணும். இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ரூமுக்கு வந்தோடனே திடீர்னு ஜேன் மேல பயங்கரமா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அங்கே காய் ரொம்ப பயந்து போயிடறான், ஆனால் அவளுக்கு எதுவுமே ஆகலை. நான் போட்டு இருக்க துணியும் ஒரு மேஜிக்கலான ஒரு துணி தான், அதனால இந்த மாதிரி லைட்னிங்லாம் என்னை எதுவுமே பண்ணாது. சரி காய், நீ வந்து இங்கே நிற்க போறியா, இல்லை நீ சொன்ன அந்த வாக்கை நீ முடிக்க போறியா? ஏன்னா நீ தான் சொன்ன இந்த மாதிரி வெனசாவை நீ தோக்கடிக்கிறேன்னு. நான் வந்து அதே மாதிரி பண்ணுறேன். இதுக்கப்புறம் வெனசாவை தோக்கடிக்கணும்னு அவங்களோட குழுவும் அப்படியே போக ஆரம்பிக்குது. அங்கே ஏதோ ஒரு பேண்டையும் தரான், இந்த பேண்டை போட்டுக்கோங்க, இதை போட்டுக்கினா டீமன்ஸோட கண்ணுக்கு நம்ம வந்து தெரிய மாட்டோம். என்ன சொல்ல வர, அதாவது இது இருக்கும் போது அவங்களால நம்மளை பார்க்க முடியாதா? ஆமாம் அதே தான், ஏன்னா நான் வந்து என்னோட மேஜிக்கல் பேரியரை
யூஸ் பண்ணுவேன். ஹே ரின்னு, இல்ல இல்ல அது வந்து ஒரு மேஜிக்கல் பேரியர் மாதிரி இந்த ஹியூமன்ஸ் தான் உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்கும் போது திடீர்னு அந்த இடம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டர் வந்து அங்க ரின்னே அவளோட பேரியரையும் யூஸ் பண்றா. ஒரு கட்டத்துல சாக்கிக்கு உங்க கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பேரியர் நல்லே நோ தெரியல, அந்த மாஸ்டரால இவங்கள சென்ஸ் பண்ண முடியல. நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, விட்டா நான் இங்கே இருந்து போயிருப்பேன் போல. இதுக்கப்புறம் வேற ஒரு ரூமுக்குறாங்க, இங்கதான் அந்த கனெக்ஷன் கொடுக்குற அந்த சிஸ்டம்லாம் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க மேல போங்க, எங்களாலலாம் அங்க வெனிசாவை தாக்க முடியாது. நாங்க இங்கே இருக்கோம், கரெக்டான டைம் வரும்போது இங்க இருக்க கரண்ட்டை நாங்க கட் பண்ணி விட்டுறோம். அந்த டைம்ல இருட்டா இருக்குமா, நம்ம அதையே ஒரு வாய்ப்பா வச்சு இங்க இருந்து தப்பிச்சிடலாம். சரி அதே மாதிரி பண்ணுங்க. அங்க ரின்னிவோ சொல்றா, நீங்க வந்து இங்க இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்க அவ்வளோக்கும் டீமன்ஸ் வந்து வராது. ஆமா அதுவும் கரெக்ட் தான், அதே மாதிரி நீங்களும் உங்களை அவ்வளோக்கும் ஹார்டா புஷ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வெனிசாவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அங்க அலாரம் அப்படி பயங்கரமா அடிக்குது. அட டீமன்ஸ் என்ன அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, என்னோட பேரியர் இருக்கும் போது யாராலையுமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா இந்த டவரோட அலாரம் தானே அது? அந்த அலாரத்தை தேடி போறாங்க. அங்க பார்த்தா ஒரு மாஸ்டரா இருக்கு. ஹியூமன்ஸ், நீங்க உள்ள வந்திருக்கீங்களா? இந்த ஹியூமன்ஸ் உருவாக்குற இந்த மிஷின் இது வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான். ஏன்னா அது ஒரு வகையில எங்களுக்கும் ஹேண்டியா தான் இருக்கு. ஆமா நீங்க ரெண்டு பேர் தான் இங்க வந்திருக்கீங்களா? அங்க ரின்னேவோட அந்த விங்ஸையும் பாக்குது. அட இது என்ன கிரியேச்சரு, ரொம்ப கேவலமா இருக்கு, இதை பாக்குறதுக்கு டீமன் மாதிரியே தெரியல. ஹேய் நீ வந்து என் கிட்ட தானே பேசினேன், அப்ப என் கிட்டயே பேசு, இப்போ ஆன்சர் பண்ண எனக்கு. நீ தான் இந்த சர்வேலன்ஸை மெயின்டைன் பண்ணிருந்தியா என்ன? ஆமா நான் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிருந்தேன். இந்த சர்வேலன்ஸை ரொம்ப அற்புதமா செஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி சொன்னா இந்த ஹியூமன்ஸுக்கு தான். நான் டீமன் எம்பரர் வெனிசா அவங்களோட கட்டளைப்படி நான் இங்க இருக்கேன். ஆனா இந்த ஹியூமன்ஸோட இந்த டெக்னாலஜி இது வந்து வேற லெவல், இதையே நாங்க மெயின்டைன் பண்றோம். ஏன்னா இதனால ஸ்லேவ்ஸாலையும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி எங்களோட டீமன் எம்பரர்ஸ் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா அவங்களோட மொத்த படையுமே திடீர்னு இங்க வந்திருக்கா. இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டாங்க, அதாவது இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு. ஆனா ஒரு வகையில இது ஜாலியாவும் இருக்கு, ஏன்னா நீங்களா வந்து இங்க சாக போறீங்க. ஓ அப்படியா, அப்போனா நான் உன்னை வச்சு வெனிசாவை கண்டுபிடிக்க வேண்டியதான். அதுக்கு நான் விட்டா தானே, உன்னை வச்சு நான் தான் என்ஜாய் பண்ண போறேன். அங்க அதோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க ஒரே பயங்கரமான தாக்குதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ரின்னே பயங்கரமா காய தூக்கினே அப்படியே தப்பிச்சுக்கினே சைல தூக்கி போடுறான். அந்த ஐஸும் அப்படியே மூடுதா, அங்க காயாலுமே எதுவுமே பண்ண முடியல. நீ வந்து இங்கே இரு, நான் வந்து இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ வெனிசாவை கண்டுபிடி, நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன் நான் திரும்ப வருவேன், அதனால கவலைப்படாத. அந்த டீமன்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொண்ணு மேல ஏஞ்சலோட ஸ்மெல் இருக்கு, அதே மாதிரி டீமன்ஸோட ஸ்மெல்லும் எனக்கு வருது, ஏன் எல்ஃபு டால்ஃபு டிராகனோட ஸ்மெல்லும் வருது. நீ வந்து யாருதான், உன பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கே சொல்ல போனா என்னை பத்தி தெரியாது. அதுக்கும் மேல காயோட மிஷின்ல நீங்க குறுக்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நான் காய் கூட இருக்கணும். இந்த சைடு காயும் ஃபைனலி அந்த வெனிசாவையும் மீட் பண்றான். வெல்கம் ஹியூமன், நான் எதிர்பார்க்கல எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வருவேன்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஜெயினோ அந்த டீமனை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி ஹியூமன்ஸால எல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான சத்தியம் இல்ல, அதுக்கும் மேல நீங்க வீக். அந்த மாஸ்டரும் அதோட மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குது, இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த டீமனுக்கும் இப்போதான் புரியுது, உன் மேல இருக்கிற அந்த கவர்மெண்ட் அதனாலதான் உனக்கு எதுவுமே ஆகலையா. அங்க ஜெயினோ ஒரு ஆரோ வச்சு தாக்க அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது. ஜெயின் அதனால ரொம்ப களைச்சு போயிடறா. உங்களை மாதிரி ஹியூமன்ஸுக்கு மேஜிக்கையும் செய்ய வராது, ஆனா நீங்க யூஸ் பண்ற ஐட்டம் அது வந்து எலவென்ட் அண்ட் ஏஞ்சலிக் மெட்டீரியல், இதை வச்சு தானே தாக்குறீங்க. உங்ககிட்ட மேஜிக் இல்லனா இந்த மாதிரி பொருளை வச்சு தாக்குனா அது உங்களோட உயிர்ல இருந்து தான் அந்த எனர்ஜி உற்பத்தி ஆகும். அதே மாதிரி நீ வந்து அந்த வெப்பனை தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், நீ ஏன் உன்னோட சாவை தேர்ந்தெடுத்த மாதிரி ஆச்சு. இன்னது நாங்க சாவை தேர்ந்தெடுத்திருக்கோமா? ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து இப்ப மாட்டின்னு இருக்காங்க, அவங்களை அட்லீஸ்ட் நாங்க காப்பாத்தணும், அந்த ஃப்ரீடம்காக தான் நாங்க போராடினு இருக்கோம் அப்படின்னு அந்த டீமனையும் கொள்றான். ஆல திடீர்னு இன்னொரு ஒரு டீமனும் அங்க குதிக்குது, அது ஜெயினை தாக்கலாம்னு வரும்போது திடீர்னு அவங்களோட ஆளுங்க வந்து காப்பாத்துறாங்க. நீங்க வந்து இதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கலாம், நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அங்க அந்த பொண்ணு சொல்றான், நம்ம கிட்ட அவளைக்கும் டைம் இல்ல, ஏன்னா நம்மளோட ஆளுங்களால அவளைக்கும் அங்க தாக்க பிடிக்க முடியாது. இப்போ சுச்சுவேஷன் எல்லாமே மேல இருக்கலாம் அந்த ஃபுளோரை நம்பிதான் இருக்கு. மேல அந்த டீமன் எம்பரஸும் கேக்குது, என்ன உன்னோட கன தூக்கி போட போறியா? நான் சிபரஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான டீமன் இருக்கு, அதை கேட்டாலே ஹியூமன்ஸ் பயங்கரமா நடுவாங்க. அதே மாதிரி உன்னை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி லவ் பண்ணும் அப்படின்னு தோணுது. நீ வந்து என்ன சொல்ற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? பரவாயில்ல நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. நான் என்ன யோசனா, உன்னை வந்து என்னோட அடிமையா மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன், அதுவும் என்னோட சாம் பவரை யூஸ் பண்ணி. ஆனா நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெபெலியன் ஆர்மி அதுல ஒரு கமாண்டர் இருக்காங்களா, ஒரு கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க, அது என்ன, அது நீ தானா? அது நான் இல்ல, நான் ஒரு அவுட் சைடர். அதே மாதிரி நான் இந்த உலகத்துல இருந்து வந்தவன் இல்ல, நான் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன். இந்த உலகத்துல இந்த விஷயம் அப்படியே தலைகீழ இருக்கும், ஹியூமன்ஸ் வந்து டீமன்ஸ தூக்கடிச்சிட்டாங்க. நீ சொல்றது எல்லாமே நம்புற மாதிரியே இல்ல, ஏன்னா அந்த மாதிரி உலகமும் இல்ல, அது நடக்கவும் நடக்காது, அந்த மாதிரி நான் நடக்கவும் விட மாட்டேன். நீ நம்புறியோ நம்பலையோ இந்த உலகத்தை காப்பாத்த போறது நான் தான், இப்ப எல்லாமே என் கையில தான் இருக்கு, நான் கண்டிப்பா ஒரு ரேஸ் வந்து உன்னை தூக்கடிக்கும். இந்த ரேசஸ் என்ன மாதிரி ஒரு டீமன் எம்பரர தோக்கடிக்க முடியும் சொல்ல, ஹியூமன் ஹியூமன்ஸால உன்னை தோக்கடிக்க முடியும். ஹியூமன்ஸா?
அங்க அவ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா, நீ வந்து இன்னும் சொல்ல வர, அதாவது இந்த உலகத்துல இப்ப நீ இருக்கல, நீதான் போன உலகத்துல என்ன தோக்கடிச்சியா என்ன? அது நான் இல்ல, ப்ரோஃபிட் சிட், என்னது சிட்டா, அவனா, சிட்டோட கிரேவியார்டு, அந்த கூட ஹில்லர், அதெல்லாம் அவ சொல்ல ஆரம்பிக்கிறாளா, அங்க காய்க்கு புரியுது. அப்போனா சிட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் ஏதோ உன்னு வளர்ன, அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத. நான் வேஸ்டா உன்கிட்ட டைம் செலவு பண்ணிருக்கேன். பரவாயில்ல, அது ரொம்பவும் ஜாலியா தந்தது, ஆனா இனிமேலும் நீ உயிரோட இருக்க மாட்டேன். அங்க அவ பயங்கரமான அட்டாக் பண்றான், அது எல்லாத்தையுமே உடைச்சு தேவ தாக்குறான். ஆனா அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, அது ஒரு இல்யூஷன். என்ன என்னோட இல்யூஷன், அது வந்து எப்படி இருந்தது? ஆனா அதுக்குள்ளேயே அவன் தப்பிச்சிடறான். பரவாயில்ல, உங்க வெப்பன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, அது என்னோட அட்டாக்ஸ உடைக்குது, அதே மாதிரி அதுல டிரேக்ஸோட பிரெத் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த அட்டாக்கால உன்னால தப்பிக்கவே முடியாது. அங்க ஒரு பயங்கரமான பிளேம் அட்டாக்கும் பண்றான், அதனால அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது. நான் எதிர்பார்க்கல, என்னோட ஃபோர்ட்ரஸ் நான் அழிப்பேன், நான் வந்து அழிக்காம தான் உன்னை தாக்கணும்னு பார்த்தேன், ஆனா நீ அதுல இருந்து தப்பிச்சிட்ட. சரி இப்போ பாக்கலாம், இந்த பிளேம்ஸ்ல இருந்து எந்த விதமான ரேசஸாலையும் தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ எப்படி தப்பிக்க போற? அங்க அந்த அட்டாக் யூஸ் பண்ண பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது. அங்க எல்லாருக்கும் புரியுது, மேலதானே அந்த சண்டை போயின்னு இருக்கு. அந்த சத்தம், அது வந்து மேல இருந்தானே வந்து மேல அந்த இடம் முழுக்க அப்படியே அழிஞ்சு போய் கிடக்குது. அவ்வளவுதான், அவன் எந்த போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ரேசஸாலையும் இங்க தாக்க பிடிக்க முடியாது. அது தாக்க பிடிக்கிற மாதிரி இருந்தா ஏதாச்சும் ஒரு நாலு ரேசஸ்ல இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தா ஒண்டிதான் அவங்களால தப்பிக்கவே முடியும். நான் காய் பார்த்தா அங்க தப்பிச்சுட்டு இருக்கான், என்னால நம்பவே முடியல, இவன் எப்படி தப்பிச்சான்? அங்க அந்த சோடம் பயங்கரமா ஜொலிக்குது. அப்போனா சிட்டோட சொத்த என்ன திரும்ப காப்பாத்திருக்கு. ஆமா, அந்த சோடு அது வந்து எங்கள இருந்து நீ எத்தனை வந்த, அது உன்னோட உலகத்துல இருந்து கொண்டு வந்தியா என்ன? ஆனா அதுக்குள்ளேயே அங்க ரின்னே வரா, நீ வந்து நல்லா தானே இருக்க? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், கீழே பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்டது, அதுக்கும் மேல இந்த உலகமே அப்படியே அதிர ஆரம்பிச்சது, அதனால உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்த. நல்ல வேலை நீ வந்து நல்லா தான் இருக்க, நான் வந்து இதுக்கு மேல பாத்துக்கிறேன். அந்த டீமனும் அட்டாக் பண்ணலாம் வரும்போது திடீர்னு ஒரு போர்ட்டல் உருவாகுது, அதுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு வித்தியாசமான டீமன் மாதிரி ஒண்ணு வந்திருக்கோம்ல, அது வந்து அப்படியே பிடிக்குது. எங்கேயே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முச்சிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.